எல்லாருக்கும் வணக்கம் உங்களுக்கு கதை சொல்லிட்டுருக்க என்னோடய பேர் இந்து எல்லாரும் நல்ல உடல் மற்றும் மனநலத்தோடு இருக்கணும் வாங்க நாம நம்ம சிந்தனை பெட்டகத்தில் இன்னைக்கு புதுசா ஒரு கதை பார்க்கலாம் வெயில் அந்த நேரத்தில் ரொம்பவே வெளுத்து வாங்கிட்டு இருந்துச்சு அந்த பசங்க எல்லாரும் அங்கே இருக்கக்கூடிய ஒரு மரத்து நிழலில் ரொம்ப ரிலாக்ஸாக உட்காந்துட்டு இருந்தாங்க மரத்தில் சாஞ்சு உட்காந்துக்கிட்டு எக்கச்சக்கமான வார்த்தைகள் எக்கச்சக்கமான பேச்சுக்கள் அங்கே கலந்துருந்துச்சு எல்லோருக்கும் கூட முளைக்காத வயசு ஒரு சின்ன பசங்களுக்கான அடையாளத்தில் அவங்க இருந்தாங்க எதிர்காலத்தை பற்றிய கவலைகள் இல்லாத ஒரு வாழ்க்கை அவங்களுடைய பேச்சும் கிண்டலும் அப்படி பொங்கி வழிஞ்சிச்சு அவங்களுடைய பேச்சும் கிண்டல்லையுமே தெரியுது அவங்களுக்கு வாழ்க்கையை பற்றி எந்த விதமான கவலையும் இல்லை தங்களை பற்றியும் எந்த விதமான கவலையும் இல்லை கோட்டத்துல இருந்து அப்போ ஒரு பேச்சு சத்தம் மச்சி ஒரே ஒரு தம் வச்சிருக்கியா யாரோ பாக்கெட்லேருந்து தேடி எடுத்து கொடுக்குறாங்க எட்ஸன் சுற்றிலும் ஒரு முறை பார்த்துக்கிட்டு அந்த சிகரெட்டை பற்ற வைக்கிறதுக்காக தயாராகிறான் ஏன்டா இப்படி பயந்து சாகிற எட்ஸன் தோளில் செல்லமோ ஒரு அடி விட்டு நண்பன் கேட்குறான் உங்கள் வீடு என்ன இங்கேயே இருக்குது எவ்வளோ தூரம் தள்ளி வந்திருக்கோம் இங்கே வந்து கூடவா தம் அடிக்கும்போது யாரும் பார்க்குறாங்கன்னு சுற்றி முற்றி பார்த்துட்ருப்பேன் நண்பர்கள் என்னதான் தைரியம் சொன்னாலும் எட்ஸனுக்கு படவடப்பு குறையவே இல்லை கையில் சிகரெட்டை பற்ற வச்சுக்கிட்டு கண்ணு படுற தூரத்தில் நமக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருக்காங்களான்னு சொல்லிட்டு அப்படியே கண் பார்வையை மேய விடுறான் அது இன்னமும் தெரில எட்ஸனுக்கு பார்க்குற எல்லாருமே அவருடைய அப்பா மாதிரியே தெரிய ஆரம்பிக்கிறாங்க பயத்தில் அவனுடைய உடம்பெல்லாம் அப்படியே விளவெழுத்து போயிடுது நடுங்கும் விரல்களில் சிகரெட்டை பற்ற வச்சு உதட்டுக்கு கொண்டு போய் ஒரு இழு இழுத்ததுக்கு அப்புறமா மெல்ல அந்த புகை உள்ளே இழுந்து போனதுக்கு அப்புறமா மனசுக்குள்ள லேசாக ஒரு தைரியம் வருது மறுபடியும் நண்பர்களோட பழையபடி வாழ்க்கைக்கு எந்த விதமான பிரயோஜனமும் இல்லாத அரட்டையை சகஜமாக பேச ஆரம்பிக்கிறாங்க இப்படியே எதுக்குமே பிரயோஜனம் இல்லாத பேச்சுக்கள் போயிட்டுருக்கக்கூடிய நேரத்தில் கொஞ்ச நேரம் கலந்துச்சு எட்ஸனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அவருடைய நண்பன் அவனோட தொடையை லேசாக அப்படியே நிரண்டுறான் டே எட்ஸன் என்னடா ரொம்ப அசால்ட்டாக கேட்டுட்டு மறுபடியும் தனக்குன்னே கொடுக்கப்பட்ட அந்த சிகரெட்டை குடிக்க ஆரம்பிக்கிறாங்க உங்கள் அப்பாடா அதிர்ச்சியில் நிமிந்து பார்த்த எட்ஸன் கொஞ்சம் தொலைவில் அவருடைய தந்தை நின்றுக்கிறத பார்த்துட்டு அப்படியே படவடப்பில் எழுந்திரிச்சு நிற்க ஆரம்பிச்சிடறான் எட்ஸன் அதிர்ச்சியில் சட்டுனு சிகரெட்டு கீழே போட்டுட்டு அவனை சுற்றி இருக்கக்கூடிய புகையை எல்லாத்தையுமே விரட்டி விட்டால் முயற்சி செய்கிறான் ஆனால் ஒரு பிரயோஜனம் கிடையாது ஏன்னா எட்சனோட அப்பா அவனை ஏற்கனவே பார்த்துட்டாரு இன்னைக்கு பூஜை நிச்சயம் அப்படிங்கிறது அவனோட மனசுக்குள்ளே நல்லாவே தெரிஞ்சிச்சு எட்ஸனுக்கு அப்படியே வியர்த்து கொட்டுது இப்போ நான் என்னடா பண்ண போகிறேன் சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்கள் எல்லாத்தையும் பரிதாபமாக பார்க்குறாரு தன்னோடய தந்தை தன்னை கடந்து போனதுக்கு கூட அந்த உடலை நடுக்கம் அப்படியே இருக்குது பதட்டத்தில் அவருக்கு என்ன பண்ணுறனே தெரில பேச்சு கூட வரல பையன் சிகரெட்டும் கையமாக பிடிபட்டுட்டான் இனிமேல் என்ன செய்யணுமோ அதை நான் செய்கிறேன் பாரு வீட்டுக்கு வா உனக்கு பாடா இல்லை ஆட்டமாக நான் காட்டுறேன் வேற வழியே இல்லை வா உன்னை கொன்னே போட்டுடுறேன் அப்படிங்கிற மாதிரி அப்பா ஒரு எண்ணத்தில் போயிருப்பார் நாம் போனோம் அப்படின்னா நம்ம நிலமை கண்டிப்பாக மோசமாக இருக்கும் அப்படிங்கிறது ஹெட்சனுக்கு நல்லாவே புரிஞ்சிருந்துச்சு இதை தெரிஞ்சுக்கிட்டு அவனோட நண்பர்கள் எல்லாமே லேஸாக நைஸாக நழுக ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் பார்க்கலான்ண்டா ஒவ்வொருத்தராக போனதுக்கப்புறமா சுற்றி இருக்கக்கூடிய இடத்துல யாருமே இல்லை கொஞ்சம் நேரம் கழிச்சதுக்கப்புறமா அந்த இடமே காலி ஆகிடுச்சு நாம் இப்போ வீட்டுக்கு போகலாமா இல்லை வேண்டாமா வீட்டுக்கு போய் தான் ஆகணும் வேறு வழியே கிடையாது ஆனால் போனோம்னா இப்படி பலததுப்பட்ட எண்ணங்கள் எட்ஸ்னோட மனசுக்குள்ளே ஓடிட்டுருக்குது இப்படியே நேரம் கடந்து போயிடுச்சு சரி வேறு வழியே கிடையாது இங்கே நின்றுட்டு இருந்தோம் நைட் ஆனாலும் வீட்டுக்கு போய் தான் ஆகணும் அப்பா பார்த்துட்டு போய் இவ்வளோ நேரம் ஆச்சு நாம் போகலை அப்பா நம்மளை இதுக்கும் சேர்த்து அடிப்பார் ரொம்ப கவலையோட தன்னோட வீட்டை நோக்கி நடந்தான் எட்சன் அவன் நினச்சது போல் வாசல் அப்பா காத்துக்கிட்டு இருந்தார் எட்சன் நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும் நில்லு எட்ஸனுக்கு ஒன்றும் தெரியாத மாதிரி அப்பாவே மூஞ்சி வச்சுக்கிட்டு சொல்லுங்கப்பா இந்த கேள்வி கேட்கும் பொழுது அவரோட அப்பா நிதானமாக தான் பேசுகிறாரு எவ்வளோ நாளாக அந்த பழக்கம் இருக்குது அமைதியான குரல் ஹெட்சன் எதிர்பார்க்காத குரல் ஆனால் இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய பூகமம் இருக்குமோ என்னப்பா சொல்கிறீங்க எனக்கு புரியல எதுவும் தெரியாத மாதிரி நடிக்காத ஹெட்சன் நீ இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்துக்கிட்டு சிகரெட் பிடிச்சது தான் நான் பார்த்துட்டேன் நான் பார்த்தேன் அப்படிங்கிறதும் உனக்கு நல்லாவே தெரியும் தந்தை இப்படி கேட்டதுக்கப்புறமா அவமானத்தில் தலை குளிஞ்சு போகிறாங்க இனிமேல் தப்ப முடியாது இடி மின்னல் மலையோட கண்டிப்பாக பலத்தமாக நமக்கு உழுக போகுது இப்போ மட்டும் நம்ம வாயை திறந்தோம் அதுக்கு ஒரு அடி உழுகும் திறக்கல அதுக்கும் அடி உழுகும் பயம் இருக்கக்கூடிய கண்களோட தன்னோட தந்தையை பார்த்துட்டு நிற்கிறான் அந்த சின்ன பையன் ஹெட்சன் ஆனால் அவரோட தந்தை ஹெட்சனை அடிக்கலை அவனுடைய தோளில் கையை போட்டு சாதாரணமாக பேச ஆரம்பிக்கிறாரு அப்படி என்னதான் இருக்குது சீக்ரெட் குள்ள இது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் எட்ஸனுக்கு எட்ஸனுக்கு பதில் சொல்லவே முடியல அப்பாவின் மனம் வருத்தப்படும்படி நடந்துக்கிட்டோமே அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் அவமானப்படுறதா எந்த நேரமும் அடி விழுக போகுதே அப்படிங்கிற பயத்தில் இருக்கிறதா அப்படிங்கிறதுல அவனுக்கு ஒரே குழப்பம் இரண்டுமாக சேர்ந்து அவனோட வாயை கட்டி போட்டு பதில்கள் சொல்ல விடாமல் பண்ண ஆரம்பிச்சிச்சு அப்பா இப்படி கேட்டதுக்கப்புறமா உள்ளே கூட்டிகிட்டு போய் நம்மளை உண்டுலேன்னு பண்ணுவார் என்றைக்குமே நமக்கு அப்பா கிட்ட அடிதான் விழுந்திருக்குது இன்றைக்கு மட்டும் அப்பா என்ன பொறுமையாகவே பேச போகிறாரு ஆனால் எட்சனோட அப்பா அப்படி நடந்துக்கல சிரிச்சுக்கிட்டே மறுபடியும் முதுகில் தட்டி கொடுத்து நிஜமாக தான்ண்டா கேட்குறேன் அந்த சிகரெட்டில் அப்படி என்ன தான் இருக்குது ஏன் இந்த இலசு பசங்கள் எல்லோரும் அதில் போய் விழுகுறீங்க இத்தனை வயசில் நான் ஒரு வாட்டி கூட சிகரெட் பிடிச்சதே இல்லை தெரியுமா உனக்கு தெரியும் நான் நினைக்கிறேன் அவர் அப்படி சொன்னதுக்கப்புறமா இன்னொரு வாட்டி உண்மையாகவே எட்ஸன் முகத்தில் ஓங்கி அரைஞ்ச மாதிரி இருக்குது பாவம் அப்பா நம்ம குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக எவ்வளோ கஷ்டப்படுறாரு ஒரு காசை கூட வீணடிக்காமல் குருவி மாதிரி சேர்த்தி வச்சு அதில் இருக்கக்கூடிய வருமானத்துல நமக்கு வேணுங்கிறதெல்லாம் வாங்கி கொடுக்குறாரு ஆனால் நான் கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாமல் இப்படி நண்பர்களோடு சேர்ந்துக்கிட்டு முட்டாள்தனமான காரியங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறானே தேவையில்லாமல் ஊர் சுற்றிகிட்ருக்கிறேன் இந்த ஸ்னேகிதர்களோட சேர்ந்துக்கிட்டு அவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு எத்தனை கிட்ட பழக்கங்கள் இது தப்பு தானே அப்பா ஆனால் அதுக்கு எதுக்குமே தன்னுடைய யோசனைகள் போயிட்டுருக்குற அதே நேரத்தில் மறுபடியும் அப்பா பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு இந்த விஷயமெல்லாம் அப்பா நேரடியாக சொல்லி நாலு அடி அடிச்சிருந்தா கூட எட்ஸனுக்கு வலிச்சிருக்காது ஆனால் அப்பா இப்படி பொறுமையாக பேசி மனசு வருந்துற மாதிரி கேட்ட கேள்விகள் எல்லாமே எட்ஸனுக்கு மனசுக்குள்ளே முள்ளாக குத்த ஆரம்பிக்கிறது அப்பா மறுபடியும் பேச ஆரம்பிக்கும் பொழுது அவனுடைய கண்களில் ஏதோ பயம் போய் புதுசாக ஏதோ ஒரு உணர்வும் கவலையும் தொத்திக்கிச்சு எட்சன் உனக்கு ஃபுட்பால்னால் பிடிக்குமா ஃபுட்பால் விளையாட உனக்கு ஆசையா இந்த கேள்வி அப்பாட்டிருந்து வந்தது அவனுக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னப்பா இப்படி கேட்குறீங்க ஃபுட்பால் விளையாடுனா எனக்கு உசுறு நான் அதில் தானே கோச் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் ம் கடவுள் உனக்கு நல்ல திறமையை கொடுத்துருக்காரு எட்சன் அதை பயன்படுத்தி நீ இன்னும் இன்னும் உயரத்துக்கு போகணும் என்றைக்காவது ஒரு நாள் நீ இந்த நாட்டுக்காக ஃபுட்பால் விளையாடணும் நிறைய கோப்பைகள் பரிசுகள் ஜெயிச்சிட்டு வரணும் ஆனால் இந்த வாட்டி எட்சனுக்கு அது புரியல நான் திருடுத்தனமாக சிகரெட் அடித்ததுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கும் அவனுடைய குழப்பம் அவங்க அப்பாவுக்கு கண்ணில் நல்லா தெரிய ஆரம்பிக்குது மறுபடியும் ஒரு மெல்ல சிரிப்போட சிகரெட் பிடித்தா சில நிமிடங்களுக்கு சுகமாக தான் இருக்கும் தண்ணி அடிச்சா ரெண்டு மூணு மணி நேரத்துக்கு நல்ல ஆனந்தமாக இருக்கும் போதை மிஞ்சி மிஞ்சி போச்சு அப்படின்னா ஒரு நாலு அஞ்சு மணி நேரம் கூட இருக்கும் ஆனால் அதுக்கப்புறம் இந்த போதை பழக்கத்துக்கெல்லாம் சேர்ந்து உன்னோட உடம்பு என்ன ஆரம்பிக்கும் உன் உடம்பு தாங்காமல் அந்த போதை உன் உடம்பை திங்க ஆரம்பிக்கும் நீ பெரிய ஃபுட்பால் வீரர்னா வரணும்னு விரும்பப்படுற இல்லையா உன்னுடைய இந்த கெட்ட பழக்கங்கள் எல்லாமே அதை உன்னை மறக்கடிச்சிடும் இப்போ இந்த போதையில் மயங்கினா அதுக்கப்புறம் உன்னால் முழு திறமையும் காட்டி விளையாட முடியாது உடம்புல சக்தி கூட குறைஞ்சி போயிடும் அடிக்கடி சோர்வாயிடுவேன் மைதானத்தில் எப்படி விளையாடணும் என்ன பண்ணணும் அப்படின்னு கூட முடிவெடுக்க முடியாமல் திணறி போவேன் கொஞ்சம் கொஞ்சமாக உன்னோட உடம்போட வேகம் குறையும் உன்னோட ஷார்ப்னஸ் புத்திசாலித்தனம் அத்தனையும் காணாமல் போயிடும் உன்னோட கோச் கேப்டன் எல்லோரும் உன்னை விட்டுட்டு இன்னொரு திறமையான பிளேயரை தேடி போக ஆரம்பிச்சிருவாங்க உனக்கு நான் சொல்கிறது புரியுதா அப்பாவோடய வார்த்தைகள் வர வர எட்ஸனுக்கு மெல்ல மெல்ல எல்லாமே புரிய ஆரம்பிக்குது தலையும் லேசாக ஆசைய ஆரம்பிக்குது ஆமாவா இருக்குமோ அப்படிங்கிறதுக்கான ஒரு சம்மதமாக அவங்க அப்பா எடுத்துக்கிட்டு தான் பேக்கெட்ல இருக்கக்கூடிய பர்ஸ் எடுக்கிறாரு எட்ஸன் இதுக்கப்புறம் நீ சிகரெட் பிடிக்கணும்னு ஆசைப்பட்டேன்னா இது உன்னோட சாய்ஸ் ஆனால் ஒன்று இனிமேல் கண்டவங்க கிட்டே எல்லாம் போய் ஓசியில் சிகரெட் வாங்கி குடிக்காத தினமும் சிகரெட்டுக்கும் சேர்த்து உனக்கு நான் பேக்கெட் பண்ணிக்கிறேன் சிகரெட்டுக்கு எவ்வளோ காசு ஆகுன்னு மட்டும் எங்கிட்ட சொல்லிடு சொன்னதுக்கப்புறமா பர்சல்லேருந்து சில ரூபாய் நோட்டுகளை எடுத்து அவன் கையில் திணிக்கிறாரு அந்த ரூபாய் நோட்டுகளை பார்த்ததுக்கப்புறமா அதில் இருக்கக்கூடிய கசங்கள் அதில் இருக்கக்கூடிய அழுக்குகளை பார்த்து தன்னோட அப்பா எந்தளவுக்கு உழைக்கிறாரு அப்படிங்கிற விஷயம் எட்சனுக்கு நல்லாவே புரியுது எப்போதும் அவரை ஏமாற்றக்கூடாது அவருடைய மனம் நோகும்படி நடந்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தனக்கு தாண்டி மனதுக்குள்ளே உறுதி எடுத்துக்கிறாரு அதுக்கப்புறமா எட்ஸான் ஒரு நாள் கூட சிகரெட் அடித்தது கிடையாது மற்ற கெட்ட பழக்கங்கள் கூட பண்ணது கிடையாது எல்லாத்துக்குமே தனக்கு தாண்டி தடை போட்டுக்கிட்டு தன்னுடைய விளையாட்டில் மட்டும் நல்ல கவனம் செலுத்தி எந்நேரமும் மைதானம் பயிற்சி போட்டி அப்படின்னு சொல்லி தவம் கிடந்தார் இந்த விடாமுயற்சி கடுமையான உழைப்புக்கு பரிசா எட்ஸனுக்கு பிரேசில் நாட்டு கால்பந்து அணியில் இடம் கிடைச்சிச்சு அவருடைய அப்பா கனவு கண்டது போல தன் தேசத்துக்காக அவர் கால்பந்து போட்டியில் கலந்துக்கிட்டு ஏராளமான பரிசுகளை ஏராளமான வெற்றிகளை குவிச்சாரு இன்னைக்கு எட்சன் அப்படிங்கிற பேரை நமக்கு மறந்து போய் அவரோட செல்லப்பேரான பீலே அப்படிங்கிற பட்டம் நமக்கு நல்லா ஞாபகம் இருக்கிற அளவுக்கு உலகத்தில் உள்ள கால்பந்து ரசிகர்கள் அப்படியே மேய் செலுத்து போகிற அளவுக்கு இருக்கக்கூடிய நம்ம பீலேயோட வாழ்க்கை வரலாறு அவருடைய ஆட்டத்திறமையும் வேகமும் லாபகமும் புத்திசாலித்தனம் அணியில் இருக்கக்கூடிய வீரர்களோட ஒருங்கிணைஞ்சு அவர் செல்லக்கூடிய அந்த அழகு வார்த்தைகளால் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் சாதிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரியார ஒரு துணிவு இது எல்லாமே அவங்க அப்பா அன்னைக்கு கொடுத்த ஒரு சின்ன சின்ன உந்துகோல தான் சரித்திரத்தில் மிக சிறந்த விளையாட்டு வீரராக இருக்கக்கூடிய இவருக்கு அன்னைக்கு அவங்க அப்பா மட்டும் இந்த மாதிரி அட்வைஸ் கொடுக்காம போயிருந்தார்னா என்ன கெட்ட பழக்கங்களில் தன்னுடைய உடலை தீய வச்சுக்கிட்டு அந்த கெட்ட பழக்கங்கள் மூலமாக எரிஞ்சிட்டுருக்கக்கூடிய நேரத்தில் தன்னுடைய அப்பா தனக்கு சரியான வழிகாட்டியிருக்காருன்னு சொல்லி என்றைக்குமே அவர் நினச்சிக்கிற நாட்கள் இருக்குது இதில் நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் அவர் தண்ணி தம்முன்னு போகும் பொழுது மவனே இந்த வயசில் உனக்கு எதுக்கிட்ட சிகரெட்டுன்னு கூப்பிட்டு அவங்க அப்பா பெரம்பால் கையும் காலையும் உடைக்காம கோவத்தில் அந்த பையனை போட்டு வாட்டாமல் கூப்பிட்டு உட்கார வச்சு தன்னோட பயனுக்கு நிதானமாக வழி ஒரு முக்கியமான காரணம் சுவர் இருந்தால்தான் சித்திரம் அப்படிங்கிறது நம்மளோட பழமொழி கடவுள் நம்ம கொடுத்துருக்க இந்த அற்புதமான உடலை கெட்ட பழக்கங்கள் மூலமாக சிதைச்சிக்கிட்டோன்னா அதுக்கப்புறம் வெறும் காத்துலேயே படம் வரைய முடியும் நாம் எல்லாருக்கும் இந்த கேள்வியை கேட்க வச்சிட்டாங்க எட்ஸனும் அவங்க அப்பாவும் இந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் நமக்கு இருக்கக்கூடிய கெட்ட பழக்கங்கள் நம்மள அழிச்சிடும் அவர் சொன்ன மாதிரி எல்லா கெட்ட பழக்கங்களும் கொஞ்ச நேரம் கொடுக்கக்கூடிய சுகம்தான் ஆனால் அதனால பாதிக்கப்பட போகிறது நாம் மட்டும்தான் கெட்ட பழக்கங்களை ஒதுக்கி வச்சுட்டு நம்ம உடலுக்கு தேவையான நல்ல பழக்கங்களை கொடுத்தோம் அப்படின்னா திறமை வெளிக்கிறதுக்கும் பொழுது நமக்கு வெற்றியும் கிடைக்கும் அதே மாதிரி பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு அறிவுரை சொல்லும் பொழுது அடிச்சோ மிரட்டியோ சொல்கிறதுக்கு பதிலாக அதில் இருக்கக்கூடிய தீய பழக்கங்கள் என்ன அதனால் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு எடுத்து சொல்ல ஆரம்பித்தோம்னா முதல்ல ரெண்டு வாட்டி கேட்குறாங்களே இல்லையோ போக போக பெற்றோர்கள் சொல்கிறது ஏதோ ஒரு காரணம் இருக்குன்னு சொல்லி தங்களைத்தானே திருத்தி கொண்டு அதில் மேம்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது இந்த ரெண்டு கருத்தையும் நம்ம எட்ஸனும் அவங்க அப்பா மூலமாக தெரிஞ்சுக்கிட்டோம் இதோட இந்த கதை நிறைவடைகிறது இதே மாதிரி கதைகளை கேட்குறக்கு மறக்காமல் நம்ம சிந்தனை பெற்ற வாங்க மறுபடியும் வேறு ஒரு கதையோட அவங்கள சந்திக்கிற எல்லாருக்கும் நன்றி மகிழ்வித்து மகிழ்ந்திருங்கள்